ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே குடி வந்திருக்க அனைவரும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிற நிகழிலும், நியாயாதிபதிகள் காலத்திலே ஒரு இருண்ட காலம் என்று சொல்லலாம். அவனவன் தன் தன் இஷ்டப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் ஒரு வழியை சொன்னால் அவர்கள் ஒரு இஷ்டப்படி ஒரு வாழ்கிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். இதுல ஆதியாமத்திலிருந்து பார்த்தா ஒவ்வொரு தலைவர்களையும் ஏற்படுத்தி இருக்கிறார். அதுல ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, மோசே, யோசுவா வரும்பொழுது இப்படிப்பட்ட தலைவர்கள் நியமித்திருந்தார். அடுத்ததாக நியாயாதிபதி புஸ்தகத்துக்கு வரும்பொழுது யாரை தலைவராக ஏற்படுத்துவது என்று தெரியாதபடி இஸ்ரேல் ஜனங்கள் வழிதப்பி விட்டார்கள். நியாயம் விசாரிப்பதற்கென வழிதப்பி விட்டது நிமித்தமாக, இஸ்ரேல் ஜனங்கள் வழிதப்பி போய்விட்டது நிமித்தமாக நியாயம் விசாரிப்பதற்கென 16 நியாயாதிபதிகளை ஏற்படுத்துகிறதை பார்க்கிறோம். அதிலே பெண் நியாயாதிபதி தெபோராளை கர்த்தர் ஏற்படுத்தியிருக்கிறார். அவள் வந்து ஒரு திருமணமான ஒரு பெண். அவளுடைய கணவன் லபித்தோத்தின் மனைவியாகிய தெபோராள் என்று பார்க்கிறோம். அப்போ ஒரு குடும்ப பெண்ணா இருக்கிறாள். அந்த குடும்ப பெண் அவளோட வாழ்க்கையில அநேக குடும்ப காரியங்களை செய்துவிட்டு, கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், குடும்பத்தாருக்கு செய்ய வேண்டிய கடமைகள்லாம் செய்துவிட்டு அவள் தேசத்துக்காகவும் ஆக நியாயாதிபதியாகவும் அவள் நிற்கிறதை பார்க்கிறோம். அல்ல இல்லையா? இந்த காலத்துல பெண்கள் என்ன செய்யறாங்கன்னா, ஒரு குடும்ப பெண்ணா இருக்கவங்க, நான் ஊழியை செய்ய முடியாது, நான் மற்ற காரியங்களை செய்ய முடியாது, குடும்பத்தை தான் பார்க்க முடியும் என்று சொல்லி சில கோட்பாடுகளோடு அப்படி இருந்துக்கிறாங்க. ஆனா மற்றபடி தேவனுக்கென்று ஏதாவது பிரயோஜனப்படணும் என்ற ஒரு எண்ணம் இல்லாத, நோக்கம் இல்லாதபடி அவர்கள் காணப்படுகிறதை பார்க்கிறோம். ஆனா இந்த பெண் குடும்பத்தையும் பார்த்து கொண்டு நியாயாதிபதியாக, ஒரு பெண் நியாயாதிபதியாக யுத்தத்துல நிற்பதற்கு தைரியமாக அவள் நிற்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா! அப்படிப்பட்ட சூழ்நிலையே அவள் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பெண்ணாய் காணப்படுகிறாள். கர்த்தரால தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நியாயாதிபதியாக, பெண்ணாக காணப்படுகிறார். அப்படி பார்க்கும் பொழுது நம்மட வாழ்க்கையிலும் கர்த்தர் நம்மளையும் தெரிந்திருக்கிறார். அல்லேலூயா! உங்களையும் தெரிந்திருக்கிறார், என்னையும் தெரிந்திருக்கிறார். அப்படியாக தெரிந்து கொண்டதுன்னு ஒரு நோக்கம் உண்டு. அல்லேலூயா! தேவன் நம்மளை தெரிந்து கொண்டதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கத்தை கர்த்தர் நிறைவேற்ற வல்லமில்லவரா இருக்கிறார். தெரிந்து கொண்டப்பட்ட பிள்ளைகளுக்கு கர்த்தர் வந்து தேவன் நம்மளோடு பேசுவார். ஒவ்வொரு காரியத்தை குறித்து நம்மளை பேசி அழகாக நடத்தக்கூடியவராய் இருக்கிறார். இந்த பாத்தீங்கன்னா எபேசியர் 1:4 தமக்கு முன்பாக நாம் அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாயிருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துக்குள் நம்மை தெரிந்திருக்கிறார். கிறிஸ்துக்குள் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தேவன் நம்மளை தெரிந்திருக்கிறாராம். அப்ப உலகம் உண்டாவதுக்கு முன்பாகவே உங்களை என்னை கர்த்தர் தெரிந்திருக்கிறார். அப்ப தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் தேவனுக்கென்று ஏதாவது ஒரு சாதிக்கிற ஒரு பாத்திரமாக விளங்க வேண்டுமே தவிர, இதா இது என்னால் முடியாது, இதால் என்னை இதை சாதிக்க முடியாது, இது நான் பெண்ணா இருக்கிறேன், நான் எப்படி இந்த காரியங்களை செய்ய முடியும் என்று சொல்லி சாக்கு போக்குற சொல்லுகிற பெண்கள் தான் இந்த உலகத்துல அநேகர் காணப்படுகிறார்கள். ஆனால் சாதிக்கிற பெண்களாய் நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே உங்களிடத்துல அன்பாய் கேட்டுக் கொள்கிறேன். பேதுரு சொல்லுகிறார் பாருங்க, 1 Peter 2:9 பேதுரு சொல்கிறார், நீங்களோ உங்களை அந்தகாலத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளி நிறத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும், ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும், பரிசுத்த ஜாதியாயும், அவருக்கு சொந்த ஜனமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். அப்ப தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, நீங்களும் நானும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி என்று சொல்லி பேதுருவை பார்க்கிறோம். ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும், பரிசுத்த ஜாதியாயும், அவருக்கு சொந்த ஜனமாய் இருக்கிறோம். இல்லையா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு நம் சொந்த ஜனமாக இருக்கிறோம். அப்ப தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரத்தை தேவன் அழகாய் நடத்துவார், அவர்களோடு பேசுவார், அவருடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். உங்களே என்னை கர்த்தர் தெரிந்து கொள்ள என்று சொன்னா நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கவே முடியாது. இன்னைக்கு நம்ம ஆசீர்வாதமா இருக்கிறோம் என்று சொன்னால் தேவன் நம்மை தெரிந்து கொண்ட நிமித்தமாய்தான் நம்மட வாழ்க்கையை ஆசீர்வாதமா இருக்கிறது. அல்ல இல்லையா? எந்த ஒரு மனுஷனை தெரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் அவனோட வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்காது. அல்ல இல்லையா? ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டி ஆராதனை ஆராதனை என் நண்பரேசுக்கே, என் நண்பரேசுக்கே மகிமை உமக்கன்றோ
மாட்சிமை உமக்கன்றோ, தூதியும் புகழும் சோத்திரமோம் தூயவர் உமக்கன்றோ. ஆராதனை ஆராதனை என் நண்பரே சுகே, என் நண்பரே சுகே. எப்போதும் இருக்கின்ற இனிமேல் வருகின்ற எங்கள் ராஜாவே, எப்போதும் இருக்கின்ற இனிமேல் வருகின்ற எங்கள் ராஜாவே. உம் நாம வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. ஆராதனை ஆராதனை என் நண்பரே சுகே, என் நண்பரே சுகே. பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணா இருந்து தெபோராளை ஆண்டவர் முதலில் தெரிந்து கொண்டார் இல்லையா? அவர் தெரிந்து கொண்டதனா பாத்தீங்கன்னா 15 ஆண் நியாயாதிபதிகள் இருக்கிறாங்க. அதுல ஒரு பெண் நியாயாதிபதியாக கர்த்தர் அவளை தெரிந்து கொண்டார். கர்த்தர் அவளை தெரிந்து கொண்டு பெரிய காரியங்கள் செய்வதற்கு அவளை தெரிந்து கொண்டார். அதாவது தெபோராளை அவளை பெரிய காரியங்களை செய்வதற்காகவே கர்த்தர் அவளை தெரிந்து கொண்டாள் என்று பார்க்கிறோம். நியாயாதிபதிகள் 4:1 பார்க்கும் பொழுது இஸ்ரேல் புத்திர திரும்ப கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். இஸ்ரேல் புத்திர கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்கிறார்கள். அதனால ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, நியாயாதிபதிகள் 4:2 யாபீன் என்னும் கானானியருடைய ராஜாவின் கையில் விற்று போட்டார். இந்த இஸ்ரேல் ஜனங்கள் பொல்லாப்பான காரியங்களை செய்து கொண்டே இருக்க நிமித்தமாக ஆண்டவர் என்ன பண்ணார்னா, யாபீன் என்னும் கானானியருடைய ராஜாவின் கையிலே விற்று போட்டார். அவனுடைய சேனாதிபதிக்கும் சிசரா என்ற பெயர், சேனாதிபதிக்கு என்ன சிசரா என்ற பெயர். அப்ப ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார், இவர்கள் பொல்லாத வழிகளிலே நடக்கிற நிமித்தமாக ஆண்டவர் என்ன செய்யறார்னா, இவர்களை யாபீன் என்னும் கானானியருடைய ராஜாவின் கையில் விற்று போட்டார் என்று பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனுக்கு பிரியமில்லாத வழிகள் நடந்து கொண்டே இருப்போம் என்று சொன்னால் சில சமயங்கள் ஆண்டர் என்ன பண்ணுவார், கைவிட்டவர்கள் போல காணப்பட்டு விடும் இல்லையா? அப்ப சில காரியங்களை கத்த நம்முடைய வாழ்க்கையிலே சில மனுஷர்கள் நமக்கு ரோகமா எழும்பும்படியாக அனுமதித்து விடுவார். அப்பொழுது ஆண்டவர் நோக்கி என்ன பண்ணுவாங்க, கூப்பிட ஆரம்பித்து விடுவார்கள். அப்ப தேவன் என்ன செய்வார், அவருடைய வாழ்க்கையை விடுதலை கொடுப்பார் இல்லையா? அதுபோலதான் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் பொல்லாத வழிகளுக்கு இஸ்ரேல் புத்திரர் திரும்ப கர்த்தர் பாரு பொல்லாத காரியங்களை செய்ததுனால ஆண்டவர் என்ன செய்ய விற்று போடுகிறார் என்று பார்க்கிறோம் இல்லையா? நியாயாதிபதிகள் 4:3 அவனுக்கு 900 இரும்பு ரதங்களும் இருந்தது. அவன் இஸ்ரேல் புத்திரரை 20 கொடுமையாய் ஒடுக்கினான். இஸ்ரேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். பார்த்த இவங்க பொல்லாத வழிகளுக்கு போனதுனால ஆண்டவர் என்ன செய்தார்னா, யாபின் கையில விற்று போடுகிறார். விற்று போட்டோடனே சிசேரா என்ன பண்ணுகிறார், 900 இரும்பு ரதங்கள் இருக்கிற அவனுக்கு அவன் இஸ்ரேல் புத்திரரை 20 கொடுமையாய் ஒடுக்கிறான் என்று பார்க்கிறோம். 20 இஸ்ரேல் புத்திரரை கொடுமையாக ஒடுக்குகிறார். ஒடுக்கிற நிமித்தமாக அவர்கள் கர்த்தரை நோக்கி முறையிடுகிறார்கள். அந்த ஒடுக்கப்படுகிற நேரத்துல கர்த்தரை நோக்கி இடப்படுகிறார்கள், முறையிடுகிறதை பார்க்கிறோம். யோனாவோட வாழ்க்கையில பாருங்க, தேவன் ஒரு அவரு அவனுக்கு அவனு வந்து நினைவே போங்கிறாரு, என்ன செய்யறான், தர்சீசுக்கு போறான். அதனால கர்த்தர் என்ன பண்ணுகிறார், மீனின் வயிற்றுல அவனை அனுபவித்து அந்த இடத்துல அவன் உணரும்படியா செய்து மறுபடியும் அவனை கரை சேர்க்கிறதை பார்க்க. அதுபோலதான் இந்த இஸ்ரேல் புத்திரரை இவர்கள் பொல்லாத வழியில் போனோடனே ஆண்டர் யாபின் கையில விட்டு போடுகிறார். விட்டு போட்டோன்னு இவங்க என்ன செய்யறாங்க, கர்த்தரை நோக்கி முறையிடுகிறார். 20 அவர்களை இந்த இஸ்ரேல் புத்திரர் ஒடுக்கும் பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி, இஸ்ரேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். கூப்பிடும் பொழுது கர்த்தரே விடுதலை கொடுக்கிற தேவனாய் கடந்து வருவார். நியாயாதிபதி 4:4 லபித்தோத்தின் மனைவியாக தெபோராள் என்னும் தீர்க்கதரிசியானவள் இஸ்ரவேலின் நியாயம் விசாரித்தார். அதாவது லபித்தோத்தின் மனைவியாக தெபோராள் தீர்க்கதரிசியானவள் இஸ்ரவேலை நியாயம் தீர்த்தால் பார்க்கிற ஒரு பெண் நியாயாதிபதி நியாயம் தீர்க்கிறவளாய் காணப்படுகிறார். சொன்னல அவளை கொண்டு பெரிய காரியங்களை செய்வதற்காக தேவன் அவளை தெரிந்து கொண்டார் இல்லையா? ஒரு பெண் நியாயாதிபதியாக காணப்படுகிறாள், ஒரு தீர்க்கதரிசியாய் காணப்படுகிறாள். அவள் திருமணமான ஒரு பெண்ணாய் காணப்படுகிறார், ஒரு சாதாரண குடும்ப பெண்ணாய் காணப்படுகிறார். அவளை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வதற்கு
அவளை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. உங்களை என்னை கத்த பெரிய காரியங்களை செய்வதற்காக தெரிந்து கொண்டிருக்கிறார். நீங்களும் நானும் சாதாரணமானவர்கள் அல்ல, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரமாய் இருக்கிறோம். நியாயத்தின் 4:5 பார்க்கும் பொழுது அவள் பேரிச்ச மரத்தின் கீழே குடியிருந்தாள் என்று பார்க்கிறோம். அடுத்த நியாயத்தின் 4:6 பார்க்கும் பொழுது தெபோராள் பாராக்கை அழைத்து, நீ நப்தலி புத்திரரிலும் செபிலோன் புத்திரரிலும் 10,000 பேரை கூட்டிக் கொண்டு தாபேர் மலைக்கு போ என்று சொல்கிறார். தெபோராள் சொல்கிறார், பாராக்கை பார்த்து அழைத்து, நீ நப்தலி புத்திரரிலும் செபிலோன் புத்திரரிலும் 10,000 பேரை கூட்டிக் கொண்டு தாபேர் மலைக்கு போ என்று சொல்கிறார். சொன்ன உடனே அதுலே 4:7 யாபீனின் சேனாதிபதியாகிய சிசராவையும் அவன் ரதங்களையும் உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்று இஸ்ரவேல் தேவனாய் கர்த்தர் உனக்கு கட்டளையிடவில்லையா? இவளை கொண்டு ஆண்டவர் கட்டளையிட்டு இருக்கிறார். இது மாதிரி நீ வந்து உன்னை என்ன பண்ணுவ, உன் கையில அவங்க வந்து உன்னை உன் கையில ஒப்பு கொடுப்பேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அதை உணராதபடி அவன் என்ன செய்கிறான், யோசிக்கிறான். அப்பொழுது அவள் சொல்லுகிறான், இப்படி ஆண்டவர் சொல்லவில்லையா என்று சொல்லுகிறான். ஏன் 4:8 அதற்கு பாரா, நீ என்னோடு கூட வந்தால் போவேன், என்னோடு கூட வராவிட்டால் நான் போக மாட்டேன். ஒரு ஆண் அவனுக்குள்ள தைரியசாலியா இருக்க வேண்டும். ஆனா பாராக்கு வந்து பாருங்க, நீ என்னோடு கூட வந்தால் நான் போவேன், என்னோடு கூட வராவிட்டால் நான் போக மாட்டேன் என்று சொல்லுகிறான். அப்ப அவனுக்குள்ள ஒரு பயம் காணப்படுது பாராக்குள்ள. ஆனா தெபோராளுக்குள்ள ஒரு தைரியசாலியாய் காணப்படுகிறான். ஒரு வாழ்க்கையில பெண்களா இருக்கிற நாம் ஒரு தைரியசாலியா தெபோராளை போல எலும்புகளா இருக்க வேண்டும். அல்லேலூயா. 4:9 அவள் சொல்லுகிறாள், அவள் நிச்சயமாய் உன்னோட கூட வருவேன், கர்த்தர் சிசராவை ஒரு ஸ்திரீயின் கையில் ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லி தெபோராள் பாராக்கோடு கேதேசுக்கு போனாள். அப்ப ஒரு ஸ்திரீ கையில என்ன பண்ண, சிசராவை ஒப்பு கொடுப்பேன்னு ஆண்டு தீர்க்கேசமாய் சொல்லியிருக்கிறார். தீர்க்கேச வார்த்தை இருக்கிறதுனாலதான் அவள் தைரியமா சொல்கிறார், ஒரு ஸ்திரீயின் கையில சிசரா ஒப்பு கொடுப்பேன்னு சொல்லியிருக்கார் ஆண்டவர் என்று சொல்லி அவர் என்ன செய்யறா, பாராக்கை அழைத்து கொண்டு கேதேசுக்கு போனாள் என்று பார்க்கிறோம். அடுத்து பாருங்க, நியாயாதிபதி 4:12 பாராக் தாபேர் மலையில் ஏறி போனான் என்று சிசராவுக்கு அறிவிக்கப்பட்டது. பாராக் வந்து தாபேர் மலைக்கு போனான் என்று கேள்விப்பட்டவனையே சிசரா கேள்விப்பட்டவனே அடுத்து 4:11 சிசரா 920 இரும்பு ரதங்களையும் 900 இரும்பு ரதங்களாகி தன்னுடைய எல்லா ரதங்களையும் தன்னோடு இருக்கும் ஜனங்களையும் யுத்தத்திற்கு அழைத்து போகிறான். எல்லாரையும் அழைத்துட்டு போறான். என்ன வந்துட்டாங்கன்னு சொல்லி யுத்தத்துக்கு ரெடி ஆயிட்டாங்க, பாராக்கும் தெபோராள் ரெடியா இருக்காங்கன்னு சொல்லி எல்லாரையும் அழைத்து கொண்டு போகிறதை பார்க்கிறோம். நியாயத்தில் 4:14 தெபோராள் பாராக்கிட்ட சொல்லுகிறார், எழுந்து போ, கர்த்தர் சிசராவை உன் கையிலே என்ன பண்ணுவாரு, ஒப்பு கொடுக்கும் நாள் இதுவே என்று சொல்லி கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்படவில்லையா என்றார். அவன் புறப்பட்டு போனார். கர்த்தர் உன் முன்னாடி புறப்படவில்லையா, அவர் முன்னாடி போகலையா, நீ கடந்து போ என்று சொல்லி அவனை பாராட்டை தெபோராள் உற்சாகப்படுத்துறார். ஒரு ஆண் தான் ஒரு பெண்ணை உற்சாகப்படுத்தணும், ஆனா இங்க ஒரு பெண் ஆணை உற்சாகப்படுத்துற அளவுக்கு அந்த பெண்ணுக்குள்ளே அப்படிப்பட்ட ஒரு தைரியசாலியாய் காணப்படுகிறார். அவளுக்குள்ளே அந்த ஒரு தைரிய பராக்கிரமசாலியாக அவள் காணப்படுகிறதை பார்க்கிறோம். நியாயத்தில் 4:15 கர்த்தர் சிசராவையும் எல்லா ரதங்களையும் சேனையை அனைத்தையும் பாராக்கு முன்பாக பட்டய கருக்கினால் கலங்கடித்தார். சிசரா ரதத்தை விட்டு இறங்கி கால்நடையாய் ஓடுகிறான். அவன் பாருங்க, பாராக்கும் எபராலும் கடந்து போறதை பார்த்துட்டு என்ன பண்றாங்க, கர்த்தர் என்ன செய்யறாரு பாத்தீங்கன்னா, சேனையை என்ன பண்ற, கலங்கடிக்கிறார். ரதங்களையும் 900 இரும்பு ரதங்களையும் வச்சுட்டு போற அவ்வளோ ஒரு வில் வீரனாக வடாக்கிரமசாலையை கடந்து போகிறா. ஆனால் இந்த தெபோராளும் இந்த பாராக்கு என்ன பண்றாங்க, இவர்களோட கர்த்தர் இருந்தனால, தெபோராளோட கர்த்தர் இருந்தனால பாத்தீங்கன்னா பாராக்கு முன்பாக பட்டையை கருக்கினால் என்ன பண்ணாரு, கலங்கடிக்கிறார் என்று பார்க்கிறோம். சேனையை அனைத்தையும் பாராக்கு முன்பாக பட்டையை கருக்கினால் கலங்கடித்தார். சிசரா ரதத்தை விட்டு என்ன பண்ணுறான், விட்டு இறங்கி கால்நடையா ஓடுகிறார். ரதத்தை விட்டு 900 இரும்பு ரதங்களோட வருகிறா, அந்த ரதத்தை விட்டுட்டு இறங்கி கால்நடையாய் ஓடுகிறான்னு பார்க்கிறோம். அப்ப அவளுக்குள்ள அந்த பாராக்குள்ளையும் தெபோராளுக்குள்ளே கர்த்தர் இருந்ததுனால அவர் அந்த இடத்துல செயம்பெறும்படியாய் கிருபை செய்கிறார். எதிரிகள் கால்நடைய ஓடும்படியாய் கர்த்தர் கிருபை செய்கிறார். நம்மளோட வாழ்க்கையில கர்த்தர் இருப்பார் என்று சொன்னால் சத்துரை முறியெடுக்கிற கிருபை நமக்கு கொடுப்பார். நியாயத்தில் 4:16 சிசராவின் சேனைகள் எல்லாம் பட்டய கருக்கினால் விழுந்தது, ஒருவனும் மீந்திருக்கவில்லை. சிசராவின் சேனைகள்லாம் என்ன பண்ணுச்சு, பட்டய கருக்கினால் விழுந்து போயிட்டு
ஒருவன் கூட அதுல என்ன பண்ணல, மீந்திருக்கவில்லை. அலையிலும் எல்லாரையும் கத்தர் என்ன பண்ணாரு, முறியடித்தார், பட்டை கருக்கினால் கலங்கடித்தார் என்று பார்க்கிறோம். அதுல 4:16 பாத்தீங்கன்னா முறியடித்தார் என்று பார்க்கிறோம். ஒருவர் கூட, ஒருத்தர் கூட மீதியா இருக்கவில்லை, எல்லாருமாக முறியடிக்கப்பட்டார் என்று பார்க்கிறோம். நியாயம் 5:3 பார்க்கும்போது, ராஜாக்களே கேளுங்கள், அதிபதிகளே செவி கொடுங்கள், நான் கர்த்தரை பாடி இஸ்ரவேல் தேவனாய் கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். நான் ராஜாக்களே கேளுங்கள், அதிபதிகளே செவி கொடுங்கள், நான் கர்த்தரை பாடி இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுவேன். அப்ப ஆண்டவர் ஜெயம் கொடுத்தனால இவள் பாடி கீர்த்தனம் பண்ணுகிறாள். அல்லேலூயா. நம்மளோட வாழ்க்கையில, நம்மளோட கூடாரத்துல நம்ம கீர்த்தனம் பண்றோமா? யோசித்து பாருங்க, தேவனை பாடுகிறோமா? ஒரு காரியம் நடந்தா ஆண்டவரை வந்து நன்றி சொல்லி பாடுகிறோமா? யோசித்து பாருங்க. அந்த அந்த நன்றி சொல்லி பாடக்கூடிய ஒரு ஒரு வாக்கியம் இந்த தெபராளுக்குள்ளே அந்த குணாதிசயங்கள் இருந்தது. அல்லேலூயா. அடுத்தது நீதிமொழிகள் நியாயாதிபதிகள் 5:7 பார்க்கும் பொழுது, தெபராளுக நான் எலும்பு மளவும், இஸ்ரேலிலே நான் தாயாக எலும்பு மளவும், கிராமங்கள் பாலாய் போயினேன், இஸ்ரேலின் கிராமங்கள் பாலாய் போயினேன் என்று சொல்லுகிறார். அவ எலும்பும் வரைக்கும் கிராமங்கள் பாலாய் போயின, இஸ்ரேல் கிராமங்கள், இஸ்ரேலின் கிராமங்கள் பாலாய் போயினேன் என்று சொல்ல, இவர் தாய அளவு தாயாக இவர் எலும்பு மளவும் அது பாலாய் கிடந்தது என்று சொல்லுகிறார். அவள் எலும்பக்கூடிய ஒரு சாக்கியத்தை, தாயாக எலும்பக்கூடிய ஒரு பாக்கியத்தை அவள் பெற்றிருந்தாள் என்று வேதத்திலே பார்க்கிறோம். நியாயாதிபதி 5:13 பார்க்கும் பொழுது, கர்த்தர் எனக்கு பராக்கிரமசாலியின் மேல் ஆளுகை தந்தார். அப்ப பராக்கிரமசாலி ஆகிய அந்த சிசரா மூலமாக ஆளுகை தந்தார் ஆண்டவர். அவனை முறியடிக்கக்கூடிய ஒரு ஆளுமை உள்ள ஒரு ஸ்திரீயாய் காணப்படுகிறார். இல்லையா? அந்த அதான் சொல்லுகிறார், எனக்கு பராக்கிரமசாலியின் மேல் ஆளுகை கர்த்தர் தந்தார் என்று சொல்லுகிறார். அடுத்து பாருங்க, ராஜாக்கள் செய்ய முடியாத காரியத்தை தெபோரால் செய்து முடித்தார். ஒரு ராஜாக்கள் செய்ய முடியாத காரியத்தை தெபோரால் ஆகிய ஒரு பெண்மணி அதை செய்தாள் என்று பார்க்கிறோம். அல்லது சொல்லுவாங்க, ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலேன்னுவாங்க. இவளால ஆன காரியங்கள் தான் நடந்தது. அழியில அலையிலியா, அலையிலியா இஸ்ரேல் ஜனங்களே ஏற்படுறாள். சில புத்திரை மீட்டெடுக்கும்படியாக கர்த்தர் இவளை, கர்த்தர் யுத்த வீரனாக வைத்திருந்தார் என்று பார்க்கிறோம். அது அடுத்த பாருங்க, ஒன்று கர்த்தர் முதலிலே அவளை தெரிந்து கொள்கிறார். இல்லையா? தெபோரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமா இருக்கிறார். இப்ப நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமா இருக்கிறோம். நல்லா தெரிந்து கொள்ளுங்க, கர்த்தர் உங்களை என்னை தெரிந்திருக்கிறார். அப்ப தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் தேவனுக்கு என்று ஏதாவது நாம் சாதிக்கிறவர்களா இருக்க வேண்டும். ஒரு சர்ச்சிலே பாட்டு பாடுங்கன்னா இன்னைக்கு பாடணும்னா சிஸ்டர் என்ன செய்வாங்க, தொடர்ந்து பாட வச்சிருவாங்க. அப்படி சொல்லி என்ன பண்ண மாட்டாங்க, பாட மாட்டாங்க. யாராவது ஒருத்தர் பாடட்டும் அப்படின்னு. அடுத்தது வேத வாசிக்கனா, இன்னைக்கு நம்ம வேத வாசித்தோம்னா தொடர்ந்து நம்மளே வேத வாசிக்கிற மாதிரி ஆயிரும் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, நலிவு போறவங்களா இருப்பாங்க. ஆனா வீட்டுல பாத்தீங்கன்னா எல்லாம் வீட்டுல பாட்டு எல்லா காரியங்களும் நடக்கும், செல்போன்ல நோண்டது எல்லா காரியங்களும் இருக்கும். ஆனா ஆலயத்துல வந்து ஏதாவது தேவனுக்கென்று சாதிக்க வேண்டும், இந்த தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் கரெக்டா இருக்க வேண்டும் என்று சொல்லி சில பெண்கள் அப்படி இருக்க மாட்டார்கள். இல்லையா? ஆனால் நம்ம எப்படி இருக்கணும்னா, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் தேவனுக்கென்று ஏதாவது சாதிக்கிறவர்களா இருக்க வேண்டும். இல்லையா? கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்காருன்னா அது நோக்கம் உண்டு. அந்த எல்லாருக்கும் ஒரு நோக்கம் உண்டு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தாளந்தை கொடுத்திருப்பார், ஒரு கிஃப்டை கொடுத்திருப்பார். எல்லாரும் அதுல என்ன பண்ணணும், அதை அறிந்து அதுல நம்ம என்ன பண்ண சாதிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அடுத்த நீயாதவன் 5:13 பார்க்கும் பொழுது, பராக்கிரமசாலியா இருக்கிறார். அவர் பயப்படாதபடி யுத்தத்திலே நிற்பதற்கு அவர் பராக்கிரமசாலியா எழும்புகிறார். இல்லையா? நம்மளோட வாழ்க்கையில பயப்படவே கூடாது. எந்த காரியத்தை குறித்தோ நான் பயந்து கொண்டு கர்த்தருடைய காரியத்தை செய்வதில் பயப்படாதபடி காணப்பட வேண்டும். நாம் பயப்படாதபடி இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மளோடு கூட இருப்பார். நாம் பயந்தோம் என்று சொன்னால் சில ஆசீர்வாதங்களை இழந்து விடுவோம். இல்லையா? அதனால இவள் என்ன செய்கிறாள், பயப்படாதபடி காணப்படுகிறாள். அதனால இவர் பராக்கிரமசாலியாக இருக்கிறாள் என்று பார்க்கிறோம். சாதிக்கிறவளாக அந்த யுத்தத்திலே தைரியமாய் போய் அதை வெல்லக்கூடிய ஒரு சாக்கியத்தை கர்த்தர் தெபோராள் கொடுத்திருந்தார். அடுத்த தீர்க்கதரிசியா இருக்கிறார். நியாயாதிபதிகள் 4:4 அவர் ஒரு தீர்க்கதரிசி, வெளிப்பாடுகளை சொல்லக்கூடிய நல்ல ஒரு தீர்க்கதரிசியாய் கர்த்தர் வைத்திருந்தார். 1 Corinthians 12:7-9 பார்க்கும் போது, ஆவியில ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டு ஒரு அனுக்கரங்களை கொடுத்திருக்கிறார். அதை நம்ம பிரயோஜனப்படுத்துறதா இருக்க வேண்டும். இவளுக்குள்ள தீர்க்கதரிசன வார்த்தை கொடுத்திருக்கிறார். பாராட்டு சொல்லுகிறார், இப்படி போ, இப்படி செய், கர்த்தர் நோடு கூட இருப்பார் சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி. ஒரு ஸ்திரீன் கையில
சிசராவை ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லி அவள் என்ன சொன்னா, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கேட்டு செய்கிறவளா இருக்கிறார். நமக்கு நம்மளோட வாழ்க்கையில தீர்க்கதரிச வார்த்தை இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்ம என்ன பண்ண முடியும், கர்த்தர் கரெக்டா நம்மளை என்ன பண்ணுவார், கைட் பண்ணி வழி நடத்துவார். அல்லேலூயா. அடுத்து பாடி ஆராதிக்கிறவளாய் காணப்படுகிறார். ஐந்து நியாயத்தில் ஐந்து முள்ள அவள் பாடி ஆராதிக்கிறவளாய் காணப்படுகிறார். நம்ம வீட்டுல நம்மளுடைய பாட்டு சத்தம் கேட்குதா யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீதிமான்களுடைய கூடாரத்துல ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாக சொல்லுகிறார். நம்மளோட வாழ்க்கையில நம்மளோட குடும்பத்துல கம்பீர சத்தம் உண்டாக வேண்டும். அல்லேலூயா. பாடி ஆராதிக்கிற ஒரு பெண்ணா இருக்க வேண்டும். குடும்பத்தை எல்லாரையும் கூட்டி சேர்த்து பாடுகிறவளா இருக்க வேண்டும். பாடும் பொழுது நம் சரீரத்திலே ஒரு விடுதலை கிடைக்கும், நம் குடும்பத்திலே ஒரு சமாதானம் உண்டாகும், ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். ஆனா வீட்டுல எப்பொழுது பாத்தீங்கன்னா சீரியல், சினிமா, செல்போன் போன்றது இதான் நிறைய நடக்குது உலகத்துல. இதுல தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமே தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தோம் என்று சொன்னா நம் தேசத்தை எப்படி காப்பாற்ற முடியும்? தேசத்து மக்கள் அழிந்து கொண்டிருக்க மக்களை மக்களுக்காக நாம் எப்படி திறப்பில் என்று செபிக்க முடியும்? நாம் அப்படிப்பட்டவர்களா இராதபடி நாம் ஏதாவது சாதிக்க வேண்டும். தெபோராளை போல நாம் சாதிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். உலக காரியங்களை ஒதுக்கி தேவனுக்கென்று நிற்கிற ஒரு ஸ்திரீயாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் எழும்பும் பொழுது கர்த்தர் என்ன செய்வார், நம்மளை ஆசீர்வதிக்க வல்லமில்ல தேவனாய் இருக்கிறார். அடுத்து பாருங்க, அது சினிமா பாட்டுலாம் வீட்டுல பாடும் பொழுது சாத்தான் உள்ள வருவான் இல்லையிலையா. சாத்தான் வந்து என்ன பண்ணுவான், குடும்பத்துல குழப்பங்களையும் பிரிவினைகளையும் போராட்டங்களை கொண்டு நிம்மதியற்ற ஒரு சூழ்நிலை குடும்பத்துல காணப்படுறோம். ஏதோ ஒரு குழப்பம், ஏதோ ஒரு பாரம், எப்படி நம்ம வாழ்க்கையை நடத்த போறோம் என்று சொல்லி பல குழப்பங்களையும் பாரங்களை கொண்டு வந்தான். அதனால குடும்பமான வரைக்கும் தேவனுடைய பாடல்களை பாடி தேவனை ஆராதிக்கும் பொழுது தேவ பிரசன்னம் கடந்து வரும். இப்படி வீட்டுல காலையில துதி ஆராதனை இருக்கா யோசித்து பாருங்க. காலையில நம்ம துதிக்கிறோமா, குடும்பமா எழுந்திரிச்சு ஜெபம் பண்றோமா யோசித்து பாருங்க. சர்ச்சில் துதி ஆராதனை 5-6 வைக்கிறோம், அதுல எல்லாரும் கலந்துக்கிறோமா? சில பேர் தான், குறிப்பிட்ட பேர் தான் வருவாங்க, நிறைய பேர் வரமாட்டாங்க, ஏன்னா தூங்கிட்டு இருப்பாங்க. அதே போல குடும்ப ஜெபத்துக்கு பாத்தீங்கன்னா குடும்ப ஜெபம் பண்ண மாட்டாங்க, தனி ஜெபம் பண்ண மாட்டாங்க. எப்படி ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க முடியும்? பெண்களாகிய நாம் வைராக்கியம் கொண்டு எழும்ப வேண்டும். என்னோட வாழ்க்கையில நான் ஒரு கர்த்தர் தெரிந்து கொண்ட நிமித்தமாக என் குடும்பத்துல எழும்பி நான் செவிப்பதற்கு பிள்ளைகளை எழுப்பிவிடுவேன். பிள்ளைகள் படுக்கும் பொழுது அவர் தலைமாட்டில பைபிள் வச்சு காலை எந்திரிச்சோட பல்லுகளை கிட்டு பைபிள் படிக்கணும், ஜோமணும், அப்படியாக நான் வழி நடத்தினேன். இன்னைக்கு கர்த்தரின் பிள்ளைகளை அபிஷேகித்து கர்த்தர் பயன்படுத்தி வருகிறார். அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவனுக்கென்று நாம் ஏதாவது சாதிக்கிறவர்களா இருக்க வேண்டும். என்னுடைய பெண்ணா இருக்கிற நாம் நல்ல குடும்பத்தை அழகா நடத்தக்கூடிய ஒரு பெண்ணாக குடும்ப ஜோம் பண்ண வைக்கணும். எல்லாரும் குடும்ப ஜோத்துல உட்காரத்துக்கு நாம் என்ன பண்ணணும், உட்காரலன்னா கூட அவங்களுக்காக ஜெபிக்கணும். ஒருவேளை கணவன் உட்காராம இருக்கலாம், அவங்க என்ன பண்ணணும், அவங்களுக்காக ஜெபிக்கணும். நீங்க இருக்கிற பிள்ளைகளும் கணவன் நீங்களும் சேர்ந்து ஜெபிக்கலாம். அதே போல குடும்பம் எல்லாரும் சேர்ந்து ஜெபிச்சீங்கன்னா அதுவும் பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. யாருமே வரலன்னா நீங்களே உட்காந்து பாட்டு பாடி ஜோம் பண்ணுங்க, அதை பார்த்து கர்த்தர் கிரியை செய்வார். எங்க குடும்பத்துல பாருங்கன்னா எல்லாரும் சேர்ந்து குடும்ப ஜெபம் பண்ணும்படியா கர்த்தர் வைத்திருக்கிற. காலையிலயும் நாங்க ஜோம் பண்ணுவோம், நைட்டு படுக்கும் பொழுதும் குடும்ப ஜெபம் பண்ணிட்டு படுப்போம். அது வந்து எங்களுடைய வாழ்க்கையில மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டக்கூடியதா இருக்கிறது. அல்லேலூயா. அடுத்து பாருங்க, நியாயாதிபதி 5:7 தாயாக இருந்தார். அவள் தாயாக இருந்தார், நல்ல ஒரு ஸ்திரீ, குணசாலியான ஸ்திரீ. அல்லேலூயா. தெபோராள் ஒரு குணசாலியான ஸ்திரீ, தாயாக எழும்புகிறார். அல்லேலூயா. அவள் தாயாக எழும்பினதுனாலதான் அந்த இஸ்ரவேல் புத்திரரை மீட்க முடிந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. சிசராவை என்ன பண்ணுது, மீட்க முடிந்தது. அவளை விடுதலை கொடுக்க அவளுக்கு எதிர்த்து நின்று ஜெயம் எடுப்பதற்காக கர்த்தர் அவளோடு கூட இருந்து ஒரு தாய் சனத்திலே அவள் இருந்து எல்லா காரியத்தையும் நடத்துவதற்கு அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் கொடுத்தார். நம்முடைய வாழ்க்கையில தாய் ஸ்தானத்துல இருக்கணும். ஒரு குடும்பத்துல தாய் ஸ்தானத்துல இருந்து எல்லா காரியங்களும் எப்படி நடக்கிறது என்று சொல்லி கவனிக்கிறவர்களாக, அந்த குடும்பத்துக்காக நம் ஜெபிக்கிறவர்களாக, ஏதாவது ஒரு காரியங்களை சாதிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். தாய் பிள்ளைகளை நடத்த வேண்டிய வழி நடத்தணும். கடவுளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும். சில பேர் செய்வாங்க, நான் ஊழியத்துக்கு நான் ஊழியத்துல போறேன், அதனால வீட்டுக்காரெல்லாம் செய்ய முடியாது, சமையல்லாம் பண்ணி கரெக்டா அவர் கொடுக்க முடியாது, அதனால கடையில சாப்பிட்டுங்க அப்படின்ட்டு போயிடுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, அதாவது தன் சொந்த குடும்பத்தை கவனிக்காத எப்படி ஊழியத்து செய்வான் இருக்கு. நான் பாத்தீங்கன்னா என்னோட வாழ்க்கையில எல்லா காரியங்களையும் கர்த்தருடைய கிருபையில செய்து விட்டு, கடவுளுக்கு செய்ய வேண்டிய காரியம், பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய காரியங்களாம் செய்து விட்டுதான் அடுத்த ஊழியத்துக்கு கடந்து போவேன். எல்லா அப்படி இப்படியே போட்டுட்டு வர மாட்டேன். ஏன்னா எல்லாத்தையும் செய்து விட்டு போனாதான் கர்த்தர் சந்தோஷப்படுவார். இல்லையா. எல்லாருடைய மனசை துக்கப்படுத்திட்டு நம்ம போய் ஊழிய செய்தோம்னா பிரயோஜனமற்றதாய் காணப்படும். நம்ம எல்லா காரியத்துக்கோட கடமைகள் எல்லாம் நான் செய்ய வேண்டும். தாய் ஒரு ஸ்தானத்துல இருந்து எல்லா குடும்ப காரியங்களும் எப்படி நடக்குன்னு பார்க்க வேண்டும். எல்லா காரியத்தையும் செய்ய கடமையோடு செய்யறவளாய் காணப்பட வேண்டும். அப்பதான் கர்த்தர் என்ன பண்ணுவார், நம்முடைய ஜபத்துக்கு பதில் கொடுப்பார், நம்மளை குறித்து சந்தோஷப்படுவார். இல்லையா. இந்த நாளிலே அவள் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமா இருக்கிறார். இரண்டாவதாக பராக்கிரமசாலியா இருக்கிறார்.
மூன்றாவதாக தீர்க்கதரிசியாய் இருக்கிறாள், நான்காவதாக பாடி ஆராதிக்கிறவளாய் காணப்படுகிறாள், ஐந்தாவதாக தாயாய் காணப்படுகிறாள். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படி காணப்படுகிறோம், இந்த நாட்கள் எப்படி காணப்பட்டு கொண்டிருக்கோம் என்று சொல்லி நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். ஒரு ஒரு பெண் நியாயாதிபதியை இருந்து அவள் பராக்கிரமசாலியாக, அவள் அப்படியாக பாடுகிறவளாக, தேவனை ஆராதிக்கிறவளாக, ஒரு தீர்க்கதரிசியாக, ஒரு தாயாக எழும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையில நாம் தாயாக எழும்புகிறோமா? செவிப்போம். தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றியோடு நாங்கள் உண்மை சோதரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திர தெபோரா ஆண்டவரே, அப்பா சோதர ராஜா, நாங்களும் ஆண்டவரே, அப்பா இங்க வந்த செய்தி கேட்கிற தேவ பிள்ளைகளும் பெண்களும் ஆண்டவரே, பெண்களா இருக்கிறார்கள், தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமா இருக்கிறார்கள் ஆண்டவரே, அவர்கள் கர்த்தாவே உமக்கென்று சாதிக்கிற பிள்ளைகளாய் காணப்படுகிறார். இந்த நாள் ஒரு தீர்மானம் எடுக்க, தெபோரா இப்படியாக ஒரு சாதிக்கிற மகளாய் காணப்பட்டாலே நாமளும் சாதிக்கிறவர்களாக, நாமளும் யுத்த வீரனாய் காணப்பட வேண்டும். தேவனுக்கு ஏதாவது சாதிக்க வேண்டும், கர்த்தருக்கு நிற்க வேண்டும். அவள் யுத்த களத்திலே நின்றாள் ஆண்டவரே, ஒரு ஆணுக்கு நிகராக நின்று அவள் ஜெயமெடுத்ததை பார்க்கிறோம். இந்த நாளிலே இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஆண்டவரே அப்படியாக எழும்பத்தக்கதானே, உமக்கென்று எழும்பி பிரகாசிக்கிற பிள்ளைகளாக விளங்கும்படியாய் கிருபை, தன் குடும்பத்தை நல்ல கட்டி எழுப்பக்கூடிய ஒரு குணசாலியான ஸ்திரீயாக, ஊழியத்துக்கு உதவியாக, ஊழிய செய்கிற ஒரு பெண்மணியாக, அந்த தேசத்துக்காய் கதறி ஜெபிக்கிற மகளாக நீர் மாற்றும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த ஒவ்வொரு குடும்ப குடும்பமாக தேர்வராக நீர் ஆசீர்வதிங்க, ஒவ்வொரு ஸ்திரீமார்களை ஆசீர்வதிங்கப்பா. தெபோராளை போல அண்டவரே வைராக்கியம் கொண்டு எழும்புகிற ஒரு ஸ்திரீயாக பாராக்கை பார்த்து நீ கடந்து போ என்று சொல்லுகிறார் அண்டவரே. சோத்திர ராஜா, ஆனால் அவன் ஆண்டவரே நீ வந்தால் தான் நான் வருவேன் என்று சொல்லி சொல்லும்போது நான் வருகிறேன் என்று சொல்லி அவள் தைரியத்தோடு யுத்தத்துக்கு ஒரு பெண்ணாக இருந்து அவள் போகும் பொழுது இந்த நாளிலே இந்த கர்த்தாவே அப்பா செய்தி கேட்ட நம்முடைய பிள்ளைகள் கர்த்தருக்கென்று நான் ஏதாவது ஒரு சாதிக்க நான் முன் போவேன் என்று சொல்லி இந்த நாளிலே ராஜா நம்முடைய பிள்ளைகள் கடந்து போக ஆவியான கிருபை செய்யுங்க. ஆண்டவர் கடைசி காலமா இருக்கிறபடியா அண்டவரே அநேக பெண்களை அண்டவரே உடைய ஊழியத்தை செய்ய எழுப்புங்கப்பா அண்டவரே, ஒவ்வொருவரையும் எழுப்புங்கப்பா. இது அவர்கள் மேல் விழுந்த கடமை என்று சொல்லாதபடி என்னை கர்த்தர் அழைத்திருக்கிறார், என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார், நான் தேவனுக்கென்று நான் நிற்பேன், தேவனுக்கென்று அநேக காரியங்களை சாதிப்பேன் என்று சொல்லி ரீ மாக்கரா ஓ சவரவரா பெறவிரவா ஓ ரீ பாக்கரா. அப்படியாக தைரியமாய் நிற்கக்கூடிய ஒரு பெண்ணாக ஆண்டவரே, உங்களுடைய சத்தத்தை கேட்கிற பெண்ணாக, ஒரு தீர்க்கதரிசியாக ஆண்டவரே, குடும்பத்தை ஒரு ஆண்டவரே ஆராதிக்கிற குடும்பமாய் சேர்ந்து ஒரு ஆராதிக்கிற ஒரு பெண்ணாக, ஒரு தாயாக இருந்து ஆண்டவரே குடும்பத்தை ஆண்டவரே ஆசீர்வாதமாக நடத்தக்கூடிய ஒரு ஸ்திரீகளாக விளங்கும்படியாக நீ கிருபை செய்யுங்கப்பா. இது கேட்கிற ஒவ்வொருவரையும் பேர்வராய் குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் வியாதிப்பட்டிருக்கிறாங்களோ அவருடைய சரீரங்களை குணமாக்கும் வல்லமை இறங்கட்டும் ஐயா, அக்கடி இறங்கட்டும் ஆண்டவர். எல்லா பலவீனங்களையும் எடுத்து போடுவீராக. தகப்பனே சோத்திர, எந்தெந்த சூழ்நிலை சமாதானத்தை இழந்திருக்கிறாங்களோ, கடவுள் மலைக்களை சமாதானத்தை இழந்திருக்கிறாங்களப்பா, அது குடும்பங்களை சமாதானத்தை கட்டிடுங்கப்பா. நல்ல பிரிவினை போராட்டங்களை எடுத்து போடுங்க ஆண்டவரே. ஒருத்தருக்கொருத்தர் விட்டு கொடுக்கக்கூடிய இருதயத்தை தாரும் ஆண்டவரே. ஈகோக்களை எடுத்து போடுங்கப்பா. சமாதான பிரபுவாக இறங்குவீராக. எல்லா பிரிவினை போராட்டங்களை எடுத்து போடுவீராக ராச்சா ஆண்டவரே. வா வாலி பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு வாலிய பிள்ளைகளை தொடுங்க, ஒவ்வொரு பெண் பிள்ளைகள் வாலி பசங்களை தொடுங்க ராச்சா. இந்த நாளில ராச்சா அவர்கள் உமக்கென்று ஆண்டவரே சோத்திர சாதிக்கிற பிள்ளைகளாக கடைசி காலத்துல வாழுகிறோம். கர்த்தருக்கென்று அவன் ஏதாவது ஒரு செய்ய வேண்டும் என்று சொல்லி எழும்பக்கூடிய பிள்ளைகளாக காணப்பட கிருபை தாரும் ஆண்டவரே. தொடர்ந்து ஆவியான பொருட்படுத்த வழி நடத்துங்க. கடன் பிரச்சனையோடு இருக்கிற பிள்ளைகள் கடன் பிரச்சனை விடுதலை கொடுங்கப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திர, எந்தெந்த காரியத்துல ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதம் வேண்டும் என்று சொல்லி ஏக்கத்தோடு உங்க சமூகத்திலே ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ ஆண்டவரே, ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த ஏக்கங்கள் விருப்பங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நீர் பொறுப்படுத்தி வழி நடத்து ஆசீர்வதியும் ஒவ்வொருவரையும் பேர்பராய் குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வதியும். ஒவ்வொரு பெண்களை எழுப்புங்க ஆண்டவரே. யாரெல்லாம் கத்தாவை எழும்பாமல் இருக்கிறாங்களோ, உமக்குள்ள எழும்பாதபடி ஏறதான இருக்கிறாங்களோ, அவளை தட்டி எழுப்புங்கப்பா. உமக்கென்று எழும்பி பிரகாசிக்கிற பிள்ளைகளாக இயேசுவினாவது விளங்குவார்களாக ராஜா. உடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். துதிகன மகிமை ஆவற்றமக்கு செலுத்துகிறோம். நெய்ப்பரேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.